நேரடியில் அமர்ந்திருக்கிற அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ஏன்னா தடம் படத்துக்கு அப்புறம் மகிழ் சார் அடுத்தது என்ன பண்ண போகிறாரு அப்படின்ற ஒரு ஆவலோடு உங்கள் எல்லார் மாதிரியும் நானும் இருந்துகிட்ருந்தேன். அண்ட் இப்போது ஃபைனலி நவம்பர் 18th வருது, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். என்னென்னா அடுத்து அவருடைய எழுத்துக்கு, எல்லாரும் சொன்ன மாதிரி அவருடைய எழுத்துக்கு நான் மிகப்பெரிய ஃபேன். அவர் ரொம்ப காம் அண்ட் கம்போஸ்ட் பர்சன். போஸ்ட் ப்ரொடக்ஷன் வந்து எப்போதுமே கொஞ்சம் டைம் எடுத்துப்பார், படம் ஷூட்டிங் முடித்தாலும் போஸ்ட் ப்ரொடக்ஷனில் கொஞ்சம் டைம் எடுப்பார். அது எப்படின்னா நம்ம வந்து எவ்வளோ ப்ரெஷர் பண்ணாலும் சார் எப்போ சார் முடியும் அப்படின்னா இட் வில் ஃபினிஷ் அரோன் அப்படின்னு ஒரு சிரிச்சுட்டே. பட் என்னென்னா அதோட அவுட்புட் வந்து ஆடியன்ஸ் கிட்ட போகும்போது அப்போ தான் நமக்கு தெரியும். ஒரு சின்ன சின்ன நுணுக்கங்களும் அந்த ஒரு லாஜிக்கல் விஷயங்களும் அவர் அந்த ஒரு டேபிளில் பண்ணுற ஒரு விஷயமாக இருக்கட்டும், அண்ட் ஒரு ஆர்ஆருக்கு கொடுக்குற அந்த டைமிங்காக இருக்கட்டும், ஐ திங்க் நிச்சயமாக உதய் பிரதர் அது கண்டிப்பாக உங்களுக்கு ஆடியன்ஸ் கிட்ட போகும்போது நீங்கள் ஃபீல் பண்ண விஷயம் கண்டிப்பாக அது வேறு மாதிரி மாறும். ஏன்னா பிகாஸ் நான் வந்து அதை ஃபீல் பண்ணியிருக்கேன். அண்ட் ஐம் ஷுர் உதய் பிரதர் லாயலாக நாங்கள் பேட்ச்மேட்ஸ், பட் அப்போ நான் வந்து ரொம்ப க்ளோஸாக இல்லை உதய் பிரதருக்கு. பட் ஆஃப்டர் தட் நிறைய விஷயங்கள், எவ்வளோ பொறுப்புகள் வந்து பயங்கர பிஸியாக இருந்த போதும் ஒரு சுந்தர்சி சார் சொன்ன மாதிரி ஒரு கால் பண்ணால் உடனே ஈஸியாக ஆக்சசபிளாக உடனே ஆன்சர் பண்ணது உதய் சார். ஸோ தேங்க்யூ ஸோ மச் உதய் பிரதர், தட் வாஸ் ஸோ ஸ்வீட். இதுதான் உங்களை ஹைட்ஸ் கொண்டு போகும். அண்ட் நிச்சயமாக உங்களை வேறு ஒரு பரிணாமத்தில் நம்ம இந்த படத்தில் கண்டிப்பாக மகிழ் சார் யூஸ் பண்ணியிருப்பாருன்னு நமக்கு ட்ரெய்லர் பார்க்கும் போதே தெரிஞ்சுது. அண்ட் எல்லார் மாதிரியும் இந்த படத்துக்கு நானும் எதிர்பார்த்துட்ருக்கேன். அண்ட் மை பெஸ்ட் விஷஸ் டு ஆர்எஃப் பிரதர், கலை பிரதர், ஸ்ரீகாந்த் சார் சூப்பர். நான் அதான் ஸ்ரீகாந்த் சார்கிட்ட சொன்னேன், மகிழ் சார்கிட்ட விளாட்டாக சொல்லிகிட்டு இருந்தேன், ஏன்னா ஒரு ஆர்ஆர் போயிட்டுருக்குமோ சும்மா மீட் பண்ண போயிட்டு, சார் கண்டிப்பாக நீங்கள் படம் முடிச்சுட்டு வெளில போனோன்னே ஸ்ரீகாந்த் ஒரு 2 மாதம் பிரேக் எடுத்துகிட்டு ஓடிடுவார் சார் அப்படின்னா, ஏன்னா புழி புழின்னு புழிவார், ஒரு ரீலையே அடித்து திருப்பி திருப்பி வச்சு என்ன தான் பண்ணுறதுன்னு புழிவார். பட் தி அவுட்புட், அது நான் சொன்ன மாதிரி அந்த ஒரு விஷயம், ஏன்னா இது வந்து பதிவு பண்ணுற ஒரு விஷயம், ஏன்னா இது காலங்காலத்துக்கும் இந்த படம் அவரோட படைப்புகள் பேசணும் அப்படின்ற ஒரு விஷயம் அவருக்குள்ளே இருக்குது. கண்டிப்பாக அது வந்து இட் வில் பி தேர் இன் திஸ் ஃபிலிம் ஆல்சோ. ஸோ தேங்க்யூ ஸோ மச் எல்லா டெக்னீஷியனுக்கும், இந்த ஒர்க் பண்ண ப்ரொடக்ஷன் டீமுக்கும், அதுவும் சண்முகமூர்த்தி சார் அண்ட் விஷ்ணு சொன்ன மாதிரி ரெட் ஜாயிண்ட் கண்டிப்பாக இட்ஸ் ப்ராட் ஸோ மச் ஆஃப் க்ளோரி டு இந்தியன் டு தமிழ் சினிமா எஸ்பெஷலி. ஏன்னா நிறைய விஷயங்கள் நல்ல கண்டென்ட்ஸ் வந்து வெளியில் வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு ரெட் ஜாயிண்ட் மூலிமா கிடச்சிட்ருக்கு. அண்ட் ப்ளீஸ் கீப் இட் கோயிங் சார், வி நீட் தட். ஸோ தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகள், என்னுடைய வாழ்த்துக்கள். படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும் இறைவனை வேண்டிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ, 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 ஹை, தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ. மாட்டி விட்றாதீங்க போதும். ஃபஸ்ட்டு அதான் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கேன், க்ளோஸ் பண்ணிடாதீங்க. தேங்க்ஸ். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும், மேடையில் இருக்கிற எல்லாருக்கும் வணக்கம், வந்திருக்கவங்க எல்லாருக்குமே வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்கு உங்கள் ரெஸ்பான்ஸ் அண்ட் லவ்க்கு, லவ் யூ ஆல். அண்ட் ஃபஸ்ட்டு உதயநிதி சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ் லவ் டுடேக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு. இந்த படம் இவ்வளோ தியேட்டர்ஸ் ஒரு ஷோக்கும் இவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு, அதுக்கப்புறம் இவ்வளோ ரீச் கிடைக்கிதுன்னா ரொம்ப முக்கியமான காரணம் ரெட் ஜெயிண்ட். ரொம்ப தேங்க்ஸ் சார். லைக் உங்களோட நீங்கள் அந்த கால் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் எனக்கு. நீங்கள் படம் பார்த்துட்டு நீங்கள் எனக்கு கால் பண்ணி விஷ் பண்ணீங்க, ஐ ஃபீல் ஸோ ஹாப்பி. அதை ஸ்க்ரீன்ஷாட் போட்டு என் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் அனுப்பிச்சிருந்தேன், கவர்மெண்ட்டு ஒரு கால் அவேடா எனக்கு. ஸோ வந்து இட் வாஸ் ஸோ ஸ்வீட். நீங்கள் அது பண்ணணும்னு அவசியம் இல்லை, பண்ணது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அண்ட் ட்ரெய்லர் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. மகிழ் சார் எனக்கு உங்கள் ஒர்க்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் இன்வைட்டிங் மீ. தேங்க்யூ ஆல், லவ் யூ ஆல். யாண்டாடு